கிரீட்டிங்ஸ், வெல்கம் டு சன்னிடைஸ் யூடியூப் சேனல். நம்ம என்ன விட போகணும்னா நைன்டிஸ் கிட்ஸ் கவுண்டி தான் செய்ய போகிறோம். ஒத்த கவுண்டின்னு சொல்லுவாங்க நைன்டிஸ் கிட்ஸ்லாம். நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்துலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு சின்ன கடி எப்படினா ரப்பர் பேண்ட், நூல், அப்புறம் முட்டை பேப்பர் இல்லை கலர் பேப்பர் எதாக இருந்தால் கூட ஓகே. இப்போ நம்ம எப்படி செய்யணும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கழி எடுத்துக்கோங்க, அடுத்து நூல், அடுத்து ரப்பர் பேண்ட். இப்போ ஃபஸ்ட் நம்ம ரப்பர் பேண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். மூணு ரப்பர் பேண்ட் தேவைப்படும் இதுக்கு. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கலாம், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபாஸ்ட் எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து இருக்குது. உங்களுக்கு ஃபாஸ்ட்டு இதுவும் இன்னும் அதிகமாக வேணா மூணு இல்லை நாலஞ்சு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. நான் மூணு தான் ஜாயின் பண்ண போகிறேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதர்வைசஸ் கேட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதாட்லேருந்து மாற்றுறேன், அதாட்லேருந்து மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல அப்படி பண்ணி இப்படி மாட்டி விட்டு இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டு அப்படி மடக்கிக்கிட்டு நிற்கும். அது இந்தமாதிரி எடுத்து விடுங்க, இழுத்து இழுத்து பரட்டி விடுங்க. கரெக்டாக இப்போ ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சு பருத்து மூணாவது ரப்பர் பேண்ட் போடுறோம். அதையும் அது போட்ட மாதிரியே போட்டுருங்க. எப்படி போடுறேன்னு பார்த்துக்குங்க. அது உள்ளே விட்டு வளைச்சி அதில் இழுத்துக்கணும். இழுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு சரி பண்ண மாதிரி இதையும் சரி பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஜாயின் பண்ணோன்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா இழுத்து விட்டுக்கணும். ஒரு தாட்டி நல்லா இந்த மாதிரி இழுத்து விடுங்க மூணுத்தையும் ஒன்றா. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ மீதி லப்பர் பேண்டை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து நூல் எடுத்துக்கணும். நூல் எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்க வேண்டியதாக அதில் கட்டுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நூல் எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு வச்சு அறுத்துக்கலாம். நான் இதை மூணு ரோலாக போட போகிறேன். நூலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மூணு ரோலாக போட்டால் ரெண்டு ரோலும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், இருந்தாலும் மூணு ரோல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக நான் போடுறேன். சில நேரத்தில் பிச்சாலும் பிச்சுங்க ரெண்டு ரோல் போட்டால், மூணு ரோலுக்கு மேலே எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம். இப்போ நம்ம வந்து லப்பர் பேண்டில் இதை ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு அதில் வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் கட்டணும். இல்லைனா ஈஸியாக இருக்க மாதிரி அந்த கழியை செதுக்கிட்டு இல்லை சேண்ட் பேப்பரை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்ம லப்பர் பேண்டோட இந்த நூலை வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது முடிச்சு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். படுத்து நம்ம கழியில் வச்சு கட்டிக்கலாம். இதை நான் கட்டுற மாதிரியே கட்டிக்கங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி கட்டினா தான். வளைவு பக்கம் வந்து லப்பர் பேண்டு இருக்கணும் வளைவில். அது நீட்டிக்கிட்டு இருக்கிற பக்கம் வந்து நம்ம இது லப்பர் பேண்டை கட்டிடக்கூடாது. நம்ம கை பிடிக்கிற இடத்துக்கு நேரில் இருக்கணும் ரப்பர் பேண்டு. நம்ம கை பிடிக்கிற இடமும் வளைவில் இருக்கணும். ஒரு வில்லு மாதிரி வச்சுக்கோங்க. வில்லோட நூல் பகுதி கட்டுவோம்ல அந்த சைடில் கட்டணும் நம்ம ரப்பர் பேண்டை. அந்த இடத்துல தான் கைப்பிடியும் பிடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நூல் கட்டி முடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் உள்ள அந்த சைடில் உள்ள அந்த நூல்லாம் நறுக்கி விட்டுக்கலாம். நான் சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு நூலும் ரெண்டு சைடு நூலுமே நல்லா கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கையால் இழுக்காதீங்க, அறுத்துக்கிட்டு வந்துடும். அப்புறம் திருப்பி கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் சிசரால் கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கட் பண்ணாமலே விட்டுடலாம். அதுக்கு நீங்கள் கட் பண்ணுறா இருந்தால் கட் பண்ணலாம். உங்கள் விருப்பம் தான். அழகுக்காக தான் சொல்கிறேன். சும்மா ஒரு பியூட்டிஃபுல் அழகுக்காக அப்படியே வச்சா கூட நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா பாதி வெட்டி சின்ன ஒரே ஒரு நூல் தான் வெட்டணும். அதையும் வெட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரெக்டாகவே நல்லா வெட்டியாச்சு நூல்லாம் பாருங்கள். நல்லா அழகாகவே தான் வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் நூல் எடுத்துக்கலாம். இந்த நூல் எதுக்குன்னா நம்ம சாக்லேட் பேப்பரை கட்டணும். அந்த பகுதிக்காக தான் இந்த நூல். இப்போ இதுக்கு மேலே ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நூலை வந்து இந்த லப்பர் பேண்ட் வந்து மேலே நல்லா போட்டாச்சு. இப்போ அடுத்து நூல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேலை வந்து நல்லா இழுத்து விட்டு பார்த்துங்க. இருக்கும் ஒரு தாட்டியும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இழுத்து பார்த்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு பிஎம்மாக கரெக்டாக இருக்குது. இது வந்து நான் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் டிசைனாக இருக்குங்கிறதுக்காக. நீங்கள் சாக்லேட் பேப்பர் யூஸ் பண்ணால் கூட நல்லா இதோட ஸ்ட்ராங்காக இருக்கும். என்கிட்ட சாக்லேட் பேப்பர் இப்போதைக்கு இல்லை, அதனால தான் அந்த கலர் பேப்பரை யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சாக்லேட் பேப்பர்னா அப்படியே ரவுண்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இல்லைங்கிறதுனால இதை வச்சு காமிக்கிறேன் அவ்வளோதான். நீங்கள் சாக்லேட் பேப்பர் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம், இது போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை கரெக்டாக கட்டியாச்சு. நான் கட்டின மாதிரியே கட்டியிருக்கேங்க. இப்போ நம்ம விட்டு பார்த்து நல்லா போகுது. ஃபாஸ்ட்டாக தான் போகுது விட்ட வேகத்துக்கு. இப்போ அதில் நீங்கள் கல் இல்லைன்னா பால்ராசுன்னு சொல்லுவாங்க ஒரு குண்டு மாதிரி சைக்கிள்லாம் இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக இரும்பில். அதை வச்சு விட்டிங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். கல் வச்சிங்கன்னா செமாயிட்டு போகும். இதோட நம்ம பெருசாக கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ லைட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சாரி கரண்ட் போயிடுச்சு. நான் வேறு லைட் யூஸ் பண்ணி பார்க்குறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய், அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்.